So students, in exercise 1.3, let us continue with our sixth question. Okay, numbers divisible by 4 and 6 are divisible by 24. Verify this statement and support your answer with an example. அப்படி சொல்லிருக்காங்க. என்ன இது போன சம் மாதிரியே தான். இது போன சம் என்னன்னா ட்ரூனு ப்ரூவ் பண்ணியே ஆகணும். இந்த தடவை ட்ரூவோ இல்ல ஃபால்ஸோ போட முடியும். என்ன சொல்லிருக்காங்கன்னா நம்பர் டிவிசிபிள் பை 4 அண்ட் 6 ஆர் டிவிசிபிள் பை 24 அப்படின்னு நம்மள ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு நம்ம சொல்ல சொல்லியிருக்காங்க. அதாவது நம்பர் டிவைடட் பை 4 அண்ட் 6 அது என்னன்னு ஃபர்ஸ்ட் யோசிங்க. ஓகே, இப்போ சப்போஸ் நான் 12 எடுக்கிறேன். ஓகேவா, 12 ஃபோருக்கும் சிக்ஸுக்கும் டிவிசிபிள் தான். 4 டேபிளையும் வரும், 6 டேபிளையும் வரும். தே ஆனால் வந்து 24 டேபிள் 12 வராது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 சிக்ஸ்லயும் ஒரு நம்பர் டிவிசிபிலிட்டியா இருந்தா அது கண்டிப்பா 24க்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தப்பு, 12 வந்து 24க்கு டிவிசிபிள் கிடையாது. ஓகே, ஸோ வெரிஃபை திஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் சப்போர்ட் யூர் ஆன்சர் வித் அன் எக்ஸாம்பிள்னா நம்ம 12 எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் நான் இங்கே எடுத்திருக்கேன். ஃபால்ஸ், பிகாஸ் 12 இஸ் டிவிசிபிள் பை போத் 4 அண்ட் 6 பட் இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 24. இப்படி ஒரு எக்ஸாம்பிள் போட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதிட்டா போதும். ஓகே, தென் செவன்த் க்வெஸ்சன் பாருங்க. த சம் ஆஃப் த எனி டூ சக்சஸிவ் ஆட் நம்பர்ஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 4. ஜஸ்டிஃபை திஸ் ஸ்டேட்மெண்ட் வித் அன் எக்ஸாம்பிள் அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது சம் ஆஃப் டூ கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ். கன்சிக்யூட்டிவ்னா என்ன அர்த்தம்னா அடுத்து அடுத்து வர நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஆட் நம்பர்ஸ்னா என்ன உங்களுக்கு தெரியும், 1, 3, 5, 7, 9, 11 அதெல்லாம் ஆட் நம்பர்ஸ். கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ்னா நடுவில் ஈவன் நம்பர்ஸ் நீங்க எடுக்கக்கூடாது. அதாவது இப்போ 1+3 அப்படி எடுக்கலாம், 3+5 எடுக்கலாம், 1+5 கூட எடுக்கலாம். ஆனா 1+5 எடுக்க முடியாது, பிகாஸ் இங்க கன்சிக்யூட்டிவ் சொல்றாங்க. அடுத்து அடுத்து வர ரெண்டு தான் நம்மளால எடுக்க முடியும். அதாவது இப்ப பாருங்க, 1+3 எவ்வளவு, 4. 4 இஸ் டிவிசபிள் பை 4. ஓகே, அதுவே அந்த நம்பரை டிவிசபிள் பண்ணிக்க முடியும். தென் 3+5 எவ்வளவு, 8 இஸ் டிவிசபிள் பை 4. தென் 5+7 எவ்வளவு, 12 இஸ் ஆல்சோ டிவிசபிள் பை 4. தென் 7+9 எவ்வளவு, 16 கூட டிவிசபிள் பை 4. ஸோ இதை தான் நம்மளை ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நாம வந்து எப்படி வச்சுக்கலாம்னா இப்போ ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ட்ரூன்னு சொல்லிட்டோம், பிகாஸ் நம்ம இப்போ 4 நம்பர் போட்டு பார்த்தோம், 4 நம்பருக்குமே அது டிவிசிபிள் ஆயிடுச்சு. ஸோ த சம் ஆஃப் எனி டூ கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 4 இதுதான் ஸ்டேட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், 11+13=24 ஏதாவது ரெண்டு போட்டு டிவிசிபிள் பை 4 அப்படி போட்டுட்டு, ஆல்சோ ஆல் தி கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் ஆஃப் தி ஃபார்ம் சொல்லிட்டாங்க. அதாவது என்னன்னா 4n+1 ஆர் 4n+3 அப்படி சொல்லிட்டாங்க. 4n+1 அந்த என்ன்ற இடத்துல நீங்க 1, 3, 5 அந்த மாதிரி தான் போட முடியும், பிகாஸ் இங்க ஆட் நம்பர் சொல்லிட்டாங்க, அதுவும் கன்சிக்யூட்டிவ்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ 4n+1 ஆர் 4n+3 இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா, அதாவது இங்க என்ன அர்த்தம் பாருங்க, 4n கண்டிப்பா ஒரு ஈவன் நம்பர், இதுவும் ஒரு ஈவன் நம்பர், அதுவும் சேம் ஈவன் நம்பர், பிகாஸ் எனக்கு நீங்க ஒரே வேல்யூ தான் போட்டாகணும். அப்புறம் +1னா இப்போ இதை வந்து 1 வச்சுக்கலாம், என்ன வந்து 1 வச்சுக்கலாம், பிகாஸ் 1 ஒரு ஆட் நம்பர் இல்லையா, வச்சுக்கிட்டாச்சு. ஓகே, நான் 4 × 1 என்ன, 4, இங்கேயும் ஒரு 4 வரும். 4+1 இதையும் வந்து 4+ இது 3 ஆயிடும். ஓகே, 3 போட்டாச்சு. ஸோ ஈக்குவல் டு இது 5, ஈக்குவல் டு இது 7. ஸோ 5 7 ஆட் பண்ணால் டிவிசிபிலிட்டி ஆகும் அப்படின்றதான் அவங்க அங்கே சொல்ல வர்றது, புரியுதா? ஸோ தேர் சம் வந்து 4x+4 வந்துடும். ஓகே, 4x+4 எக்ஸ்ன்ற வேல்யூவில் நம்ம 1, 3, 5 அப்படி தான் நம்ம போட முடியும், விச் இஸ் டிவிசிபிள் பை 4 அப்படி சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 8th க்வெஸ்சன் பாருங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் தி லாங்கஸ்ட் ரோப் தட் கேன் பி used to measure exactly the ropes of the length 1 meter 20 centimeter 3 meter 60 centimeter and 4 meter அப்படி சொல்லிருக்காங்க. அதாவது இதுல மூணுத்தையும் அளவா கரெக்டா மெஷர் பண்ற மாதிரி ஒரு அளவு நம்மள கேக்குறாங்க. ஒரு லென்த், லாங்கஸ்ட் லென்த் அவங்க என்ன சொல்ல வராங்க பாருங்க. இப்போ 1 meter 20 centimeterனா இவ்வளோ டிஸ்டன்ஸாக இருக்கட்டும். ஓகே, 3 meter 60 centimeterனா இவ்வளோ டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், 4 meterனா ஜஸ்ட் 3 meter 60 கொஞ்சம் பெருசு. ஸோ இவ்வளோ பெருசு வச்சுக்கலாம்.
ஓகே ஸோ இது எல்லாத்தையும் அதாவது இப்போ பாருங்க இந்த அளவுக்கு மெஷர் பண்ணுதுன்னா இந்த அளவுக்கு தென் இந்த அளவுக்கு தென் இப்படி 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 கரெக்டாக மெஷர் ஆகுதா ஸோ அதே மாதிரி இப்படி 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 இப்போ இப்படி நம்ம மெஷர் பண்ணுறோம்னா அதாவது ஒரே அளவு இந்த அளவிலான ஒரு ரோப் எடுத்து நம்ம இதை மெஷர் பண்ணால் கரெக்டாக இதுக்கும் மெஷர் ஆகணும் கரெக்ட் எக்ஸ்ட்ராலாம் இருக்கக்கூடாது எந்த ரோப்லேயுமே இதுக்கும் மெஷர் ஆகணும் இதுக்கும் மெஷர் ஆகணும் இதுக்கும் மெஷர் ஆகும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் இங்கே நம்ம கண்டுபிடிக்கணும் அதை தான் இப்படி சுற்றி வளைச்சி நமக்கு க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது லென்த் ஆஃப் த ரோப்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் சென்டிமீட்டரில் மாற்றிக்கலாம் பிகாஸ் இப்படி இருந்தால் நமக்கு கஷ்டமாக இருக்கும் சென்டிமீட்டரில் மாற்றிட்டா எல்லாமே ஒரே நம்பர் அதாவது ஒரே ஃபார்மேட்டில் இருந்தால் ஈஸி ஸோ லென்த் ஆஃப் த ரோப்ஸ் என்ன 4 meters 3 meters 60 centimeters அண்ட் 1 meter 20 centimeters அதாவது 400 ப்ளஸ் 360 ப்ளஸ் 120 ஓகே ஸோ தனித்தனியாக இதை எழுதி ஹெச்எஸ்எஃப் கண்டுபிடிங்க ஓகே 400 ஃபேக்டர்ஸ் என்ன டிவைட் பண்ணி நான் போட்டிருக்கேன் 2 × 2 × 2 × 2 × 5 × 5 அப்படி தான் போட்டிருக்கேன் ஓகே தென் 360 ஃபேக்டர்ஸ் என்ன 2 × 2 × 3 × 3 × 2 × 5 அதான் 360 ஃபேக்டர்ஸ் தென் 120 ஃபேக்டர்ஸ் என்ன 2 × 2 × 2 × 3 ஸோ அதை தான் நாங்கள் எழுதியிருக்கேன் தென் ஹெச்சிசிஎஃப் என்ன ஹெச்சிசிஎஃப்னா காமன் ஃபேக்டர்ஸ் லைனாக சர்க்கிள் பண்ணிட்டு வரணும் ஓகே தென் அகெயின் இங்கே ஒரு 2 இருக்கு இங்கே ஒரு 2 இருக்கு அப்புறம் இங்கே ஒரு 3 இருக்கு 3 இங்கே ஒரு 3 இருக்கு தென் இங்கே ஒரு 5 இருக்கு இங்கே ஒரு 5 இருக்கு அதைத்தான் அங்கே போட்டிருக்கோம் ஓகே ஸோ அதை தான் 2 × 2 × 2 × 5 அதாவது 40 போட்டிருக்கோம் அதாவது இப்போ 40 centimeters ஒரு கயிறு எடுத்தோம்னா அது கண்டிப்பாக இதை ஃபுல்லாக மெஷர் பண்ணும் இதையும் ஃபுல்லாக மெஷர் பண்ணும் இதையும் ஃபுல்லாக மெஷர் பண்ணும் எங்கேயுமே தப்பு நடக்காமல் அதாவது 1 inch கூட மிஸ் ஆகாமல் மெஷர் பண்ணும் கரெக்டாக ஓகேவா அடுத்து 9th க்வெஸ்சன் பாருங்கள் த சம் ஆஃப் த 3 ப்ரைம் நம்பர்ஸ் இஸ் 80 3 ப்ரைம் நம்பர் ஆட் பண்ணால் 80 கிடைக்கும் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த 2 of them இஸ் 4 அப்படி சொல்லியிருக்காங்க அதில் ஏதாவது ஒரு 2 numbers அந்த 2 numbers சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 4 கிடைக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க ஃபைண்ட் த நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு அந்த 3 numbers என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதுக்கு எந்தெந்த ப்ரைம் நம்பர்லாம் ஆட் பண்ணால் 80 கிடைக்கிது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஸோ எனக்கு ப்ரைம் நம்பர்ஸ் வந்து 2, 37, 46 அப்படின்னு கிடச்சிது ஓகே 46 கூட எந்த டேபிள்லையுமே வராது ஸோ அது ஈவன் இது ஈவனாக இருந்தால் கூட அது வந்து எதிலி அதாவது சாரி திஸ் இஸ் 41 ஓகே அதான் நான் பார்த்தேன் ஈவன் நம்பர் வந்து எல்லாமே 2 டிவைட் ஆகிறதுனால அது ப்ரைம் நம்பரில் வராது ஓகே ஸோ 2, 37, 41 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 80 கிடைக்கும் ஓகே ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 of them அதில் ஏதாவது 2 சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு 4 கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நம்பரை தான் நீங்கள் தேடணும் ஓகேவா இப்போ ஏதாவது ஒரு 2 numbers நீங்கள் ஜஸ்ட்டு சப்ராக் பண்ணிட்டே வாங்க ஏதாவது 2 prime numbers ஸோ அதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு செட்டுக்கு உங்களுக்கு 4 கிடைக்கும் எனக்கு இந்த செட்டுக்கு தான் கிடைச்சது 41 − 37 = 4 ஸோ அதனால் இது 2 எடுத்துக்கிட்டேன் இது கூட என்ன ஆட் பண்ணால் 80 கிடைக்கணும் 2 ஆட் பண்ணால் ஸோ 2 போட்டுட்டு அதுவும் ஒரு ப்ரைம் நம்பர் தான் ஸோ அதுவும் உங்களுக்கு வசதி ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 of them இஸ் 41 − 37 = 4 அவ்வளோதான் இதுதான் அந்த 3 numbers இதை தான் உங்களுக்கு க்வெஸ்சனில் கேட்குறாங்க எழுதியாச்சு ஓகேவா தென் 10th க்வெஸ்சன் பாருங்கள் ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 10 and 20 அண்ட் செக் வெதர் த சம் இஸ் டிவிசிபிள் பை ஆல் த சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ் அப்படி சொல்லிட்டாங்க அதாவது ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 12 and 20 ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க பிட்வீன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது 10 எடுக்கக்கூடாது 20 எடுக்கக்கூடாது 10 and 20 ஆக்சுவலி வந்து காம்போசிட் நம்பர்ஸ் அதை நார்மலாகவே நம்ம எடுக்கக்கூடாது ப்ரைம் நம்பர்ஸில் இருந்தாலும் பிட்வீன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த 2 numbers எடுக்கக்கூடாதுன்னு நமக்கு தெரியணும் ஓகே ஆர் 11, 13, 15 கிடையாது 15 அபார்ட்னு நீங்கள் எழுதி வச்சிருக்கூடாது ஆட் நம்பர்னு இருந்துச்சு 15 வந்து ஒரு காம்போசிட் நம்பர் ஏன்னா 15 4 ஃபேக்டர் இருக்கு 1, 3, 5 and 15 ஓகே அதனால இதை எடுக்கக்கூடாது 11, 13, 79, 19 ஸோ சம் அதாவது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அதை என்ன நான் செக் பண்ணணும்னா 1, 3, 1, 2, 3, 4, 5, 6 அப்படி நம்ம டிவிசிபிள் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணணும் ஓகே ஸோ சம் என்ன 11 + 13 + 17 + 16 = 60 ஆட் பண்ணிட்டு ஆன்சர் எழுதிடுங்க
தென் என்ன சொல்றாங்கன்னா ஆல் தி ஒன் டிஜிட் அதாவது சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ்னா ஒன்லேருந்து நைன் வரைக்கும். ஒன் வந்து எல்லாத்தோட ஃபேக்டர் எல்லாத்தையும் ஒன்று டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே ஸோ ஒன் கன்ஃபார்மாக வந்துச்சு, அது ஜீரோ முடியறதுனால அது கன்ஃபார்மாக டூலையும் வந்துடும், டிவிசபிலிட்டி பை ரூல் ஆஃப் டூலையும் வந்துடும். ஸோ அதுவும் டிவிசபிள் பை டூ. தென் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு சிக்ஸ் தான் கிடைக்குது. சிக்ஸ் டிவைடட் பை த்ரீ வந்து இட் ரிமைண்டர் ஜீரோ தான் கிடைக்கும், அதாவது அது வந்து டிவிசபிள் பை த்ரீன்னு அர்த்தம். தென் ஃபோர் வந்து உங்களுக்கே தெரியும், ஃபோரால் டிவைட் பண்ணி பார்க்கணும், இதுக்கப்புறம் டிவிஷன் பண்ணுங்கள். ஃபோர் வந்து என்ன ஆகும், ஃபோரால் டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஃபிஃப்டீன் கிடைக்கும், அதாவது ரிமைண்டர் ஃபிஃப்டீன் வந்து கோஷன் பட் ரிமைண்டர் ஜீரோவாக தான்னா நீங்கள் பார்க்கணும், ரிமைண்டர் கண்டிப்பாக ஜீரோ தான் வரும். ஃபைவ் டேபிளில் பண்ணாலும் ஜீரோ தான் வரும், சிக்ஸ் டேபிளில் பண்ணாலும் உங்களுக்கு ரிமைண்டர் ஜீரோ தான் வரும். பட் செவன் டேபிள்லேருந்து உங்களுக்கு சிக்ஸ்டி வந்து டிவிசிபிள் ஆகாது, செவன் எயிட் நைன் இது மூணுத்துக்கும் டிவிசிபிலிட்டி கிடையாது. ஸோ இந்த ஆறு மட்டும் நம்ம எழுதியாச்சு. ஓகேவா, எந்தெந்த நம்பருக்கெல்லாம் டிவைட் ஆகுதுன்னு தான் கேட்குறாங்களே தவிர எல்லா நம்பருக்கும் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ண சொல்லலை, எந்தெந்த நம்பருக்கெல்லாம் டிவைட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ம சிக்ஸ் நம்பர்ஸும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் லெவன்த் க்வெஸ்சன், ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை ஆல் தி நம்பர்ஸ் ஃப்ரம் ஒன் டு நைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் நம்பர், இருக்கிறதுலே ஒரு சின்ன நம்பர், அந்த நம்பர் எல்லாத்தையும் டிவைட் பண்ணணும், ஒன்லேருந்து நைன் வரைக்கும் எல்லா நம்பரையும் டிவைட் அதாவது டிவிசிபிள் ஆகணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எல்சிஎம் கண்டுபிடிச்சா, லீஸ்ட் காமன் மல்டிபிள், அதுதான் உங்களோட க்ளூவே. ஆக்சுவலி எல்சிஎம்னா என்ன, லீஸ்ட் காமன்னா என்ன, எல்லாத்துக்கும் சேர்ந்தாப்புல, மல்டிபிள்னா அதோட மல்டிபிள் நம்பர்ஸ் எல்லாம் எழுதி அதில் ஏதாச்சும் ஒரு காமன் நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் அது இருக்கிறதுலே சின்ன காமன் நம்பராக இருக்கணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒன்னை நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் ஒன் இன்ட்டு எனி நம்பர் இஸ் த சேம் நம்பர். ஸோ ஒன் எடுக்க வேணாம், டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு டூ, அதாவது அதோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன் இதோட ஃபேக்டர்ஸ். ஓகே ஸோ டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா, ஆல்ரெடி இதில் ஒரு டூ இருக்கு ஆல்ரெடி, ஸோ டூ இன்ட்டு டூ அப்படி எடுத்துக்கலாம். அடுத்து இந்த ஃபைவை வந்து ஆல்ரெடி ஒன் நமக்கு இருக்கிறதா தான் அர்த்தம், ஸோ ஒன் இன்ட்டு ஃபைவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று போடலனாலும் அதை வெறும் ஃபைவ் மட்டுமே பண்ண போதும். சிக்ஸை வந்து ஆல்ரெடி டூவும் த்ரீயும் இதில் வந்துடுச்சு, ஸோ அது கண்டிப்பாக சிக்ஸ்க்கும் சேர்ந்துடும், ஸோ அது எக்ஸ்ட்ரா எழுத வேண்டாம். ஸோ தென் செவன் போடாச்சு, எயிட்டுக்கு ஒரு டூ போடணும், பிகாஸ் டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ, மூணு டூவாக மல்டிப்ளை பண்ணால் தான் எயிட் வரும், ஆல்ரெடி ரெண்டு டூ இருக்குது, ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு டூ போட்டேன். நைனுக்கு வந்து த்ரீ இன்ட்டு த்ரீ இல்லையா, ஆல்ரெடி ஒரு த்ரீ இருக்குது, ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு த்ரீயால் மல்டிப்ளை பண்ணிட்டா நைன் கிடச்சிரும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். இல்லைனா நீங்கள் பெரிய எல்சிஎம் எல் போட்டுட்டு இதை பண்ணிங்கனாலும் பரவாயில்ல, அது நிறைய டைம் எடுக்கும், இது நீங்கள் இப்படியே எழுதிட்டீங்கனாலே பெட்டர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன் இல்லை, டூக்கு பதிலாக ஒரு டூ, த்ரீக்கு பதிலாக அதாவது த்ரீயோட ஃபேக்டர்ஸ், டூவோட ஃபேக்டர்ஸ் என்ன, டூ இன்ட்டு ஒன், ஆல்ரெடி அங்கே ஒன் இருக்கிறதா தான் கணக்கு. ஸோ டூவும் வந்துடும், த்ரீயும் வந்துடும். தென் ஃபோர் வந்து டூ இன்ட்டு டூ, ஆல்ரெடி அங்கே ஒரு டூ இருக்கிறதுனால இன்னொரு டூ நம்ம போட்டால் போதும். ஓகே இன்னொரு டூ போட தேவையில்லை, மூணு டூலாம் போட தேவையில்லை, ஸோ ரெண்டு டூ இருக்குது. ஓகே தென் ஃபைவ்க்கு வந்து ஒரு ஃபைவ், அப்புறம் ஒன் அங்கே இருக்கிறதா தான் கணக்கு, அதனால் நோ ப்ராப்ளம். தென் சிக்ஸுக்கு என்ன, ஒரு சிக்ஸுக்கும் ஆல்ரெடி டூவும் த்ரீயும் அங்கேயே இருக்குது, ஸோ நம்ம ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஒன்றும் போட தேவையில்லை. செவனுக்கு செவன் இல்லைன்றதுனால செவனுக்கு ஒரு செவன் போட்டாச்சு. எயிட்டுக்கு வந்து ரெண்டு டூ ஆல்ரெடி அதில் நம்ம எழுதிட்டோம், ஸோ மூணாவது டூ ஒன்று போட்டுடணும். நைனுக்கு வந்து த்ரீ இன்ட்டு த்ரீ, ஸோ ஆல்ரெடி அங்கே ஒரு த்ரீ இருக்குது, இன்னொரு த்ரீ நம்ம போட்டால் போதும், நைனும் வந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 2520, இதுதான் உங்களோட லீஸ்ட் ரிக்வயர்ட் நம்பர், அதாவது இருக்கிறதுலே இதான் சின்ன நம்பர், அதாவது இந்த சின்ன நம்பர் எல்லா ஒன்லேருந்து நைன் வரைக்கும் எல்லா நம்பரையும் டிவிசிபிலிட்டி ரூலில் சாட்டிஸ்ஃபை பண்ணும் இந்த நம்பர் தான். இனிமேட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணும், இன்னும் சில நம்பர்ஸ் கூட எல்லா நம்பரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், பட் அதெல்லாம் இந்த நம்பரோட பெரிய நம்பர், இதுதான் இருக்கிறதுலே சின்ன நம்பர். ஓகேவா,